ஆளை பார்த்தால் ரொம்ப சாதாரணமாக இருக்கிறார், ஆனால் ஆழமாக அரசியலை அலசுகிறார், காட்டமாக விமர்சிக்கிறார். இது வரைக்கும் இந்தியாவில எத்தனை பிரதமர் இருந்திருக்காங்க? நேருல இருந்து இந்திரா காந்தில இருந்து எத்தனை பேரு? இது வரைக்கும் அந்த பெருமை யாராவது பிரதமரா இருக்கும்போது வந்திருக்கா? ஏன் மோடி கிட்ட வந்தது? அவர் எந்த ஊரை சேர்ந்தவர், அவர் பெயர் என்ன, எதுவும் தெரியவில்லை. தேர்தல் ஆணைய கடிதத்தின் மூலம் அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் தற்போது இல்லை என்பது உறுதியாகி இருக்கிறது. கர்நாடகத்தில் பிஜேபி ஆதரவின்றி ஒரு தொகுதியில் அதிமுக தனித்து போட்டியிட்டாலும் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி தொடரும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பது கவனிக்கத்தக்கது. சிறுமியின் வீடியோ வேண்டுகோள் மோடியின் காதுகளை எட்டியது. மோடியின் குரல் மாநில நிர்வாகத்தை தட்டியது. உலகிலேயே இளமையானவர்கள் அதிகமாகவும் முதியவர்கள் குறைவாகவும் உள்ள துடிப்பான நாடு இந்தியாதான். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். அரசியலை பிரித்து மேய்ந்த பாமரரின் வீடியோவை கண்டீர்களா? வணக்கம் நண்பர்களே. அகில இந்திய அரசியல் தொடங்கி தமிழக அரசியல் வழியாக உக்ரைன் ரஷ்யா போர் வரை அக்கு அக்காக அலசும் இந்த சாமானியரின் வீடியோவை வாட்ஸ்அப்பில் கண்டு வியந்தேன். அவரது அரசியல் பொது புத்தி நம்மை அசர வைக்கிறது. ஆளை பார்த்தால் ரொம்ப சாதாரணமாக இருக்கிறார், ஆனால் ஆழமாக அரசியலை அலசுகிறார், காட்டமாக விமர்சிக்கிறார். அவர் எந்த ஊரை சேர்ந்தவர், அவர் பெயர் என்ன, எதுவும் தெரியவில்லை. இவரை போல இன்னும் எத்தனை பேர் வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருக்கிறார்களோ, இவரை போன்றவர்கள் சக மனிதர்களாலேயே கிண்டல் செய்யப்படுவார்கள். அறிவாளிகளை கோமாளிகளாக பார்க்கும் பார்வை தமிழக அரசியல் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாகும். இப்போது அந்த சாமானியரின் வீடியோவை பார்க்கலாம். அதாவது வந்து அவர் ஊழல் பட்டியல் வெளியிடுறாருனா அது அவருடைய சொந்த இது, புரியுதுங்களா? அவர்கிட்ட ஆதாரம் இருந்தா அவர் அதை நிரூபிக்க போறாரு. ஆனா வந்து இவங்களை பத்தி, திமுகவை பத்தி அவர் ஊழல் பட்டியல் வெளியிடுறாருன்னா நிச்சயமா ஆதாரம் இல்லாம அவர் செய்ய மாட்டாரு. ஏன்னா திமுக பத்தி எல்லாருக்கும் எவனையாவது ஏதாவது கேச மாட்டி விடுவோம், அதுல கில்லாடி கேவனும் தெரியும். பொருளாதாரமே கிடையாது. அவரை செயல்பட விட்டாங்களா காங்கிரஸ்ல? ஒரு பொம்மா மாதிரி உட்கார வச்சிருந்தாங்க. கலைஞரோட புள்ள அழகிரி ரசாயனத்துறை அமைச்சர், ரசாயனத்தை பத்தி அவனுக்கு என்ன தெரியும்? டெல்லிக்கு போற பிளைட்ல ஏறானா டெல்லியில இருந்து வந்த பிளைட்ல போய் ஏறி உட்காந்தான் அவன். இப்படிப்பட்ட ஆளுங்க கிட்ட அமைச்சர் பதவியை கொடுத்துட்டு காங்கிரஸ் போயிட்டு போயிடுச்சுன்னு அப்புறம் கோவம் என்ன பண்ணும்? திறமையை நீ பயன்படுத்திக்கல. இப்ப அந்த பிஜேபியில அமித்ஷா இருக்காரு, நாதாஜி இருக்கா, எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா மோடியை ஏன் உட்கார வச்சாங்க? அவர் திறமை மேல உள்ள நம்பிக்கை. இன்னொன்னு இதுல பாத்தீங்கன்னா, இதுல பெரிய இது இந்த முட்டா பயிலுக்கு திட்டானுங்களே, நான் கேக்குறேன். இந்த ரெண்டாவது 2G உலக மாநாடு நடக்குது. இது வரைக்கும் இந்தியாவில எத்தனை பிரதமர் இருந்திருக்காங்க? நேருல இருந்து இந்திரா காந்தில இருந்து எத்தனை பேரு? இது வரைக்கும் இந்த பெருமை யாராவது பிரதமரா இருக்கும்போது வந்திருக்கா? ஏன் மோடி கிட்ட வந்தது? அதுக்கு ஒரு முட்டா பயில சொல்றான். இவர் பயமுடுத்தி வாங்கிட்டு வந்திருக்காரு. பயமுடுத்தி வாங்குறதுக்கு அதெல்லாம் பக்கத்துல பெட்டி கடையில இருக்கிற உருளைக்கிழங்கு கள்ள மிட்டாயாது, முட்டா பயலுக்கு. அதுக்காக அவருக்கு கொடுக்க அவங்க கொடுக்கல. இன்னைக்கு கொரோனா காலத்துல உலக பொருளாதாரமே கெட்டு குடிசோட போயிடுச்சு. பொருளாதாரம் பின்தங்கி இருக்கு எல்லா நாடும். ஆனா இந்தியா ஒண்ணிதான் பொருளாதாரத்தை முன்னேறி, அது முதல் காரணம். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல போர் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா நாடுகளும் பேசியும் அவனுங்க சரிப்படலை. ரஷ்யா கிட்ட, புதின் கிட்ட இந்த மோடிக்கு நல்ல உறவு. நிச்சயமா மோடி பேச்சுவார்த்தை நடத்தினா இந்த போர் மூலம் மூணாவது உலக போர் வரதை தடுக்க முடியும்ன்ற நம்பிக்கையில தான் மோடி கிட்ட இந்த 2G மாநாடு. எடப்பாடியாரை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கிறதே. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கிறது.
இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் ஆணையத்தின் செயலாளர் ஜெயதேவ் லாகிரி கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் என்ன கூறப்பட்டுள்ளது என்பதை பார்க்கலாம். வித் அபவ் ரெஃபரன்சஸ் ஐ ஆம் டைரக்டட் டு கம்யூனிகேட் தட் த அமெண்டட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் த பார்ட்டி அண்ட் சேஞ்ச் இன் த ஆஃபீஸ் பேரர்ஸ் கம்யூனிகேட்டட் வைட் யுவர் லெட்டர்ஸ் அண்டர் ரெஃபரன்ஸ் ஹவ் பீன் டேக்கன் ஆன் ரெக்கார்ட் சப்ஜெக்ட் டு எனி ஃபர்தர் கோர்ட் ஆர்டர் ஆர் டைரக்ஷன். இவ்வாறு கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வித் தி அபவ் ரெஃபரன்சஸ் என்று குறிப்பிடப்பட்டுள்ளவை தேர்தல் ஆணையத்துக்கு எடப்பாடியாரால் அனுப்பப்பட்ட பொதுக்குழு தீர்மானங்கள், திருத்தப்பட்ட விதிகள் மற்றும் நிர்வாகிகள் மாற்றங்களாகும். இந்த கடிதத்தின் மூலம் 2022 ஜூலை 11 தேதி அண்ணாதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு தேர்தல் ஆணையம் ஒப்புதல் தந்திருக்கிறது. தேர்தல் ஆணைய கடிதத்தின் மூலம் அண்ணாதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் தற்போது இல்லை என்பது உறுதியாகி இருக்கிறது. அண்ணாதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டது அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் கர்நாடக மாநிலம் புலிகேசி நகரில் போட்டியிடும் கர்நாடக மாநில அண்ணாதிமுக அவைத்தலைவர் அன்பரசனுக்கு இரட்டை இலை சின்னம் கிடைப்பது உறுதியாகி இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தின் முடிவுகள் நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டவை எனவும் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணைய அங்கீகரிப்புக்கு பின்னால் டெல்லி உயர்நீதிமன்றத்தின் அழுத்தம் இருந்தது. அண்ணாதிமுக பொதுக்குழுவில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்க உத்தரவிட வேண்டும் என்று கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் 10 முடிவெடுக்குமாறு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டது. இந்த அவகாசம் இன்றுடன் முடியும் நிலையில் நேற்று தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையில் காலையிலும் மாலையிலும் 2 அமர்வுகளாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அங்கீகரிக்கும் முடிவை தேர்தல் ஆணையம் எடுத்தது. அந்த முடிவுகளை தேர்தல் ஆணையத்தின் செயலாளர் கடிதத்தின் மூலம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிவித்தார். தேர்தல் ஆணைய அங்கீகரிப்பை தொடர்ந்து நேற்று மாலை அண்ணாதிமுக தலைமை நிலையத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. அதன் பிறகு செய்தியாளர்களை அண்ணாதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார். அப்போது அவர் என்ன கூறினார் என்பதை பார்க்கலாம். நீண்ட சட்ட போராட்டத்துக்கு பின் இந்த வெற்றியை பெற்றுள்ளோம். இதனால் அண்ணாதிமுக தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நான் ஒரு சாதாரண தொண்டர்தான். தொண்டர்களால் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன். என்னை பொதுச் செயலாளர் ஆக்கிய அனைவருக்கும் நன்றி. புதிய உறுப்பினர் சேர்க்கை துரிதமாக நடந்து வருகிறது. பூத் கமிட்டி ஏஜென்ட்கள் அமைப்பது, பூத்துகளுக்கு பெண் உறுப்பினர்களை நியமிப்பது உள்ளிட்ட பணிகளும் நடைபெற்று வருகின்றன. திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதே எங்கள் குறிக்கோள். திமுகவை எதிர்க்கும் தெம்பும் திராணியும் அண்ணாதிமுகவுக்கு மட்டுமே உண்டு. ஒரு சிலரை தவிர மற்றவர்களை கட்சியில் இணைத்துக் கொள்வோம். எங்கள் எண்ணத்துடன் ஒத்துப்போகிறவர்களுடன் நாங்கள் பயணிப்போம். திராவிட முன்னேற்ற கழக கட்சியை எதிர்க்கக்கூடிய தெம்மும் திராணியும் உள்ள ஒரே கட்சி அதிமுக கட்சி ஒண்ணுதான். மீண்டும் இந்த விடியா திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புதான் எங்களுடைய லட்சியம். நான் ஏற்கனவே சொல்வதை போல ஒரு சிலரை தவிர்த்து இந்த இயக்கத்துக்கு வலுவூட்டுகின்றவர்கள், இந்த இயக்கத்துக்கு விசுவாசமாக இருக்கின்றவர்கள், இந்த இயக்கம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் எண்ணம் உடையவர்களை நாங்கள் சேர்ப்போம். ஒரு சிலரை தவிர்த்து தேர்தல் ஆணையமே அங்கீகரித்து விட்டதால் இனி அதிகாரபூர்வ எதிர்கட்சியாக அண்ணாதிமுக செயல்படும். சபாநாயகருக்கு எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவி தொடர்பாக கடிதம் எழுதுவோம். கர்நாடக அண்ணாதிமுக நிர்வாகிகளின் கோரிக்கையை ஏற்று எங்கள் அடையாளத்தை காட்ட ஒரு தொகுதியில் மட்டும் போட்டியிடுகிறோம். தமிழகத்தில் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி தொடரும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறினார். தேசிய அளவில் பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்கு. ஆனால் இப்போ ஒன்றும் கர்நாடகாவில் வந்து நம்ம போட்டியிடுறோம், தனித்து தான் போட்டிடுறோம். அப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம தனித்து தான் போட்டிடுவோமா? கூட்டணிக்கு வந்து பிரச்சனை, அதாவது கூட்டணி வேறு. ஆனால் ஏற்கனவே இங்கே நம்ம தமிழ்நாட்டை பற்றி தான் பேசுகிறோம். தமிழ்நாட்டில் கூட்டணி அமைக்கிறோம். நாங்கள் ஒரே ஒரு தொகுதியில் போட்டிடுவோம். இந்த ஒரு தொகுதியில் எப்படி வேறுபாடு வரும்? ஒரு தொகுதியில் எங்களுடைய கழக வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்று கர்நாடகத்தில் இருக்கின்ற கழகத்துடைய செயலாளர்கள் எங்களிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள். தலைமை கழக நிர்வாகத்திலே முடிவு செஞ்சு இதெல்லாம் ஆட்சி மன்ற குழுவிலே வைக்கப்பட்டு முடிவு செய்யப்பட்டது. ஆக இதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஒரு தொகுதியில் நாங்கள் என்ன இருக்குது, எங்களுடைய அடையாளத்தை காட்டுறதுக்காக நாங்கள் நிற்கிறோம். இதில் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று உள்ளது. கர்நாடகத்தில் பிஜேபி ஆதரவின்றி ஒரு தொகுதியில் அண்ணாதிமுக தனித்து போட்டியிட்டாலும் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி தொடரும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பது கவனிக்கத்தக்கது.
தேர்தல் ஆணைய உத்தரவு குறித்து அண்ணாதிமுக எம்எல்ஏ பொள்ளாச்சி ஜெயராமன் செய்தியாளரிடம் பேசினார். அவர் என்ன பேசினார் என்பதை பார்க்கலாம். அண்ணாதிமுக பொதுக்குழு தீர்மானங்களை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டதன் மூலம் ஓபிஎஸ் நீக்கம் செல்லும் என்பது உறுதியாகி இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி அண்ணாதிமுக பெயர் சின்னம் கட்சியை யாரும் உரிமை கோரவோ பயன்படுத்தவோ முடியாது. அண்ணாதிமுக பெயரையோ கட்சி கொடியோ வேறு எவரேனும் பயன்படுத்தினால் வழக்கு தொடரப்படும் என்று எச்சரித்தார் பொள்ளாச்சி ஜெயராமன். தேர்தல் ஆணைய அங்கீகரிப்பு என்பது மிக முக்கியமான திருப்பு முனையாகும். இதன் மூலம் கட்சிக்குள் தன்னை ஆழமாக நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. சிறுமியின் கனவை நனவாக்கி இருக்கிறாரே பிரதமர் மோடி. ஜம்மு காஷ்மீர் கதுவா மாவட்டத்தில் உள்ள லோஹாய் பல்கர் கிராமத்தைச் சேர்ந்த 3ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி சீரத் நாஸ். இவர் தனது அரசு பள்ளி உள்கட்டமைப்பு சரியில்லாமல் இருப்பதையும் அதனால் விரிசல் விழுந்து அசுத்தமான தரையில் உட்கார வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவதையும் சுட்டிக்காட்டி தனது பள்ளியை சீரமைத்து தருமாறு பிரதமர் மோடிக்கு கோரிக்கை விடுத்து காணொலி வெளியிட்டிருந்தார். मेरा नाम सीरत नाज है और मैं लोही मल्हार में रहती हूँ. मेरे को ना मैंने ना आपको एक बात बोलनी है. मैं गवर्नमेंट हाई स्कूल लोही में पढ़ती हूँ. मुझे ना आपको एक बात बोलनी है. आप सबकी बात सुनते हो, आप मेरी भी बात सुनो. அந்த காணொளி சமூக வலைதளங்களில் வைரலானது. இது குறித்து சில நாட்களுக்கு முன்பு கோலாகலாஸ் டிவியும் காணொளி வெளியிட்டது. சிறுமியின் வீடியோ வேண்டுகோள் மோடியின் காதுகளை எட்டியது. மோடியின் குரல் மாநில நிர்வாகத்தை தட்டியது. இதைத் தொடர்ந்து பள்ளியை சீரமைக்கும் பணியை பள்ளி நிர்வாகம் தொடங்கியிருக்கிறது. லோகை மல்கர் பகுதியில் உள்ள அரசு பள்ளிகளை பள்ளி கல்வி இயக்குநர் ரவிசங்கர் சர்மா ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் என்ன தெரிவித்தார் என்பதை பார்க்கலாம். பள்ளியை நவீன முறையில் தரம் உயர்த்த 91 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்டத்துக்கு அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் நிர்வாக அனுமதியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டதால் பணிகள் முடங்கின. தற்போது பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு பணிகள் மீண்டும் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. பள்ளிகள் அனைத்திலும் நவீன வசதிகளை உறுதி செய்வதற்கான விரிவான திட்டத்துக்கு அரசாங்கம் ஏற்கனவே நிதி ஒதுக்கி உள்ளது. ஜம்மியில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் 1000 தொடக்கப் பள்ளிகளை கட்டத் தொடங்கி இருக்கிறோம் என்று ரவிசங்கர் சர்மா கூறினார். இந்த நடவடிக்கைகளை தொடர்ந்து மோடிக்கு நன்றி தெரிவித்து சிறுமி வெளியிட்டிருக்கும் லேட்டஸ்ட் வீடியோ வைரலாகி கொண்டிருக்கிறது. अस्सलाम वालेकुम मोदी सर, कैसे हो आप? ठीक हो? मैं सीरत नाज हूँ और मैंने जो आपको वीडियो सेंड की थी ना, आपने हमारे स्कूल का काम शुरू करवा दिया और हमारा स्कूल भी नया बनवा रहे हो और आपको मैं थैंक यू कहना चाहूँगी. थैंक यू मोदी सर, आपको मैं फिर बड़ा वाला थैंक यू कहूँगी जब हमारे डेस्क भी आ जाएंगे, बेंचेस भी आ जाएंगे, मुझे टाट पे नहीं बैठना पड़ेगा और हमारी बिल्डिंग भी कम्प्लीट हो जाएगी. फिर आपको मैं மக்கள் தொகை கணிப்பு சொல்வதென்ன? மக்கள் தொகையில் முதலிடத்தில் இருக்கும் சீனாவை பின்னுக்கு தள்ளி இந்தியா முதலிடம் பிடிக்கும் என்றும் அது இந்த ஆண்டே நிகழும் என்றும் ஐநா சபை தெரிவித்திருக்கிறது. உலக மக்கள் தொகை அறிக்கை 2023 ஐநாவின் மக்கள் தொகை நிதியம் நேற்று முன்தினம் வெளியிட்டது. அதில் உலக மக்கள் தொகை வளர்ச்சி எவ்வாறு இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மக்கள் தொகையில் இந்த ஆண்டு சீனாவை பின்னுக்கு தள்ளும் இந்தியா. இந்த ஆண்டின் இறுதியில் இந்திய மக்கள் தொகை 142.86 கோடியாக இருக்கும். சீன மக்கள் தொகை 142.57 கோடியாக இருக்கும். சீனாவை விட இந்திய மக்கள் தொகை 29 லட்சம் அதிகம். அமெரிக்க மக்கள் தொகை 34 கோடியாக இருக்கும். அமெரிக்கா 3ஆம் இடத்தில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகை பெருக்கம் சார்ந்த ஆய்வில் நிபுணத்துவம் பெற்ற ஐநா அதிகாரிகள் மக்கள் தொகையில் இந்தியா இந்த மாதம் சீனாவை பின்னுக்கு தள்ளும், எனினும் இந்த மாதத்தில் இது நிகழ்ந்துவிடும் என துல்லியமாக கூற முடியாது. ஏனெனில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை 2021 எடுத்திருக்க வேண்டும். ஆனால் கொரோனா பெருந்தொற்று காரணமாக அது இந்தியாவில் தாமதமாகி வருகிறது. மக்கள் தொகை சார்ந்து இந்தியா மற்றும் சீனாவிடமிருந்து கிடைத்துள்ள புள்ளி விவரங்கள் மிக பழையதாக இருப்பதால் இந்தியா எந்த நாளில் சீனாவை பின்னுக்கு தள்ளும் என்பதை துல்லியமாக கூற முடியாத நிலை உள்ளது. இந்த ஆண்டின் இறுதியில் உலக மக்கள் தொகை 804.5 கோடியாக இருக்கும்.
இதில் மூன்றில் இரண்டு பங்கு மக்கள் தொகையை இந்தியாவும் சீனாவுமே கொண்டிருக்கும். இருந்த போதிலும் இவ்விரு நாடுகளிலும் மக்கள் தொகை பெருக்க வேகம் தற்போது குறைந்து வருகிறது. அதாவது அந்த ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் அது குறைந்து வருகிறது. கடந்த 60 ஆண்டுகளாக ஆண்டுக்காண்டு உயர்ந்து கொண்டே இருந்த சீன மக்கள் தொகை கடந்த ஆண்டுதான் முதன்முறையாக அதற்கு முந்தைய ஆண்டை விட குறைய தொடங்கி இருக்கிறது. இனி இது தொடர்ந்து குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சீன மக்கள் தொகை சரிவு அதன் பொருளாதாரத்திலும் உலகிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்தியாவில் கடந்த 2011 முதல் சராசரி மக்கள் தொகை வளர்ச்சி 1.2% ஆக உள்ளது. அதற்கு முந்தைய 10 ஆண்டுகளில் இந்த வளர்ச்சி 1.7% ஆக இருந்தது என்று தெரிவித்துள்ளனர் அந்த நிபுணர்கள். இவை அனைத்தும் கணிப்புகள் தான், அதாவது ப்ரொஜெக்ஷன்ஸ் தான், முடிந்த முடிவுகள் அல்ல. உலக மக்கள் தொகை அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிற மற்ற முக்கிய தகவல்களை பார்க்கலாம். இந்திய மக்கள் தொகையில் 14 வயது வரை உள்ளவர்கள் 25%, 10 முதல் 19 வயது வரை உள்ளவர்கள் 18% பேர், 10 முதல் 24 வயது வரை உள்ளவர்கள் 26% பேர், 15 முதல் 64 வயது வரை உள்ளவர்கள் 68% பேர், 65 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் 7% பேர். இந்த தகவல்கள் மூலம் ஒன்று தெளிவாகிறது. உலகிலேயே இளமையானவர்கள் அதிகமாகவும் முதியவர்கள் குறைவாகவும் உள்ள துடிப்பான நாடு இந்தியாதான் என்பது இதன் மூலம் உறுதி செய்யப்படுகிறது. இந்த அமைப்பு உற்பத்தி பெருக்கத்துக்கு வழிவகுக்கும், எனவே பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்ற ஒன்றாகும். மோடி தலைமையில் புதிய உச்சங்களை இந்தியா தொடும் என்பது சந்தேகமில்லை. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.